வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் டேட் வந்துருச்சு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் ஓடிச்சு, 487 கிலோமீட்டர் ஓடிச்சு. அதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தோன்னா நம்ம வண்டிக்கு வந்து சர்வீஸ் டேட் வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இதோட சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 500 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா 11/9, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11/10, இன்னியோட 1 மாதம் ஆகுது. நாளைக்கு வந்து நம்ம சர்வீஸ் விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து 500 வந்து 487.8 கிலோமீட்டர் ஓடிச்சு. இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான், அது நாளைக்குள்ளே ஓடிடும். நாளைக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் பற்றின டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு தான் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கலாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த வண்டி எடுக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதோட டேங்க்கும் அதோட ஃப்ரண்ட் லுக் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்து. டேங்க் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக மஸ்குலராக இருந்தது. இது ரெண்டுத்துக்காக தான் நான் அந்த வண்டி எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் அந்த டேங்க்கை வந்து நான் என்னால் வெளில காட்ட முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமே இதான் நான் மைனஸ்ன்னு சொல்லுவேன் வண்டியில். இது பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் வந்து ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன். இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது உள்ளே தண்ணி போதுன்னு, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேங்க் அவர் போட சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டால் நம்ம வண்டி வந்து லெஃப்ட் சைடில் சாயும். அப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் உள்ளே வந்து தண்ணி போகுது. இதனாலே நான் வந்து சேஃப்டிக்காக வந்து டேங்க் கவர் போடுற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த மழை பெய்யும் போது வந்து நான் அந்த வீடியோ எடுக்கலை. இப்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி தண்ணி உள்ளே போகுதுன்ட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே. இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டு விட்ருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா சைடு வழியாக லீக் ஆகி தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடுது. நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் சாய்ச்சி விடுங்க, ஏன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி லெஃப்ட் சைடில் சாயும். அப்போ ஆனால் அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளில போகிற ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருவாங்க. அது எந்த ஒரு யூஸுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைல இப்போ மழை பெஞ்சிருக்கோம், கவர் போட்டிருக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வண்டியை சாய்ச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேங்க் கவர் போடுற சூழ்நிலை ஆச்சு. இந்த ஹோல்ஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வெளில போயிடும். ஹோல்ஸ்லேயே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏன் ரைட் சைடு கொடுத்தாங்கன்னு தெரில, லெஃப்ட் சைடு கொடுத்துருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் ரொம்ப உள்ளே போகுது, ஃபுல்லாக சீலாக தான் இருக்குது. நான் டேங்க் கவர் போட்டிருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றி மண் டஸ்ட்டு வாட்டர் எல்லாமே உள்ளே போகுது. இது பஸ் சர்வீஸ் அப்போ நம்ம கேட்போம் ஷோரூமில் இது எப்படி உள்ளே போகுது என்னன்ட்டு. நீ பார்த்தீங்கன்னா நான் அப்போது எப்படி ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மழை காலத்தில் தான் எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கவர் வாங்கலை, டேங்க் கவரும் போடல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்க்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக ரிங்கில் வந்து தனியாக நிற்கும் அப்படியே சைடு ஃபுல்லாக உங்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் அப்படி ரைட் சைடில் சாஸ்ட்டாலும் டேங்க் உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடும். நான் அப்போ சாய்க்கலை, ஏன்னா நான் காலையில் வந்து செக் பண்ணுவேன் பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ டேங்க் ஓப்பன் பண்ணுற பார்த்தா ஃபுல்லாக தண்ணி லைட்டாக சொட்டு சொட்டாக ஒரு சொட்டாக உள்ளே போயிட்டு இருந்தது. இன்னும் நான் தண்ணி எடுக்க முடியல, உள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டயர் கிரிப் தான். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது வண்டி. டயர் கிரிப்பும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க வண்டியில். டயர் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்மே இல்லை. பிரேக்லாம் வச்சிங்கன்னா ஸ்கிட் ஆகுது அப்படியே டயரு. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவல்னு சொல்லலாம். இல்லை வர சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த கிரிப்புமே இல்லை. டயர் தான் நல்லா ப்ராடாக இருக்குது தவிர பிரேக் வச்சுன்னா ஸ்கிட் ஆகுது அப்படியே. அடுத்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்னென்னு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி, தேய்மானம் அவ்வளோ இருக்காது, அதனால் ஹீட் ஆகும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு தெரில. பின்னாடி சவுண்ட் கேட்டுக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா சவுண்டு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் கேட்போம். இப்போ வந்து வண்டி வந்து கூலிங்காக இருக்குது, அதனால் சவுண்டு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்டாக இல்லை. இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நான் போயிட்டு வந்தேன்னா ஹீட் வந்து வேறு லெவல், செம்ம அதிகமாக இருக்குது ஹீட்டு. அது இல்லாமல் இன்ஜினில் வந்து ஒரு சவுண்டு வருது. அதை நான் என்னென்னு கேட்டதுக்கு ஷோரூமில் வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. நான் அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 300 ml தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 1200 ml கொடுத்துருக்காங்க, 300 ml தான் இருக்குது. நான் ஷோரூமில் கேட்டதுக்கு புது வண்டியில் வந்து அப்படி கம்மியாக தான் வரும் உங்களுக்கு, ஏன்னா தேய்மானம் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து ஆயில் கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் 300 ml தான் இருக்குது எனக்கு ஆயில். இதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஓவராக ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து வண்டி ஓட்டி காட்டுறேன், பார்ப்போம் நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஹீட் எப்படி இருக்குது, சவுண்டு என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு.
ஷேர் பண்ணிட்டு இருப்போம். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா த்ராட்டில் எஃபெக்ட் தான். சும்மா அப்படியே காற்று போல் இருக்குது த்ராட்டில் வந்து. மற்ற படிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நியூசில். இதில் பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி இருக்குது, அப்படி கொடுத்தோன்னே த்ராட்டெல்லாம் ஸ்டெடியாக இருக்குது. அது அப்படி இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளத்தில் வரும்போது எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் வருது, அது என்னென்னு தெரில, எங்கேருந்து வருதுன்னு தெரில. அது டப் டப்னு ஒரு சவுண்ட் வருது மேடு பள்ளத்தில் வரும்போது. இந்த வண்டியோட பவர் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். ஒரு 160 kg இது நல்ல பவர் கொடுக்குறான்னு சொல்லலாம். அப்புறம் இதில் GTD மோடு இன்னும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமும் நிறைய கொடுத்துருக்காங்க வண்டியில். நல்லா ரெக்டிஃபை பண்ணால் வண்டி இன்னும் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இனிஷியல் பைக் வந்து வேறு லெவலாகவே இருக்குது பிக்கப்பு. அதுக்கப்புறம் டர்னிங் ரேடியஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அந்த கார்னர்லாம் பண்ணும்போது அந்த டயர் ட்ரிப்புனால வந்து உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிவிஎஸ் டயரை தவிர ஒரு நல்ல பிராண்ட் எதாவது நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கார்னர்லாம் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer ஆகும்போது இங்கே உரமாக நிறுத்துட்டு காட்டுற அந்த இன்ஜின் ஹீட்டு அப்புறம் அந்த சவுண்ட் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்போம். இங்கே இப்போ வாரமாக நிப்பாட்டு நான் உங்களுக்கு காட்டுற அந்த ஹீட்டு சிஸ்டம். அப்புறம் இதுலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நான் நியூட்ரல் பண்ணிட்டேன், ஆனால் அந்த லைட் எரியாது. பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் இருக்கும்போது இப்படி தான் சரி. அப்போ கீரில் தான் இருக்கணும் மூறுக்கும் பார்த்தோன்னா நியூட்ரலில் இருக்குது. இது ஏன் தெரில, ஒயரிங் பால்ட்டா என்னன்னு தெரில. அதுவும் பஸ் சர்வீஸ் அப்படி கேட்போம். இப்போ லைட்டாக அதை அசைச்சேன்னா நியூட்ரல் காட்டும். நான் இப்போ டிராஃபிக்லாம் இருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி கீரில் தான் இருக்கணும் மூறுக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. இது என்ன பிரச்சனை தெரில. இதுவும் பஸ் சர்வீஸ் அப்படி தான் நம்ம கேட்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த வண்டியோட சவுண்டும் ஹீட்டும் காட்டுறேன். கரெக்டாக 1 kilometer ஓடி இருக்குது இப்போ. இப்போ வந்து வண்டியோட ஹீட் பார்த்தீங்கன்னா தொடக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் புது இன்ஜினு அதனால் வந்து ஹீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 1 kilometer தான் ஓட்டிடுவோம். அதுக்கே வந்து ஹீட்டு வந்து வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஹீட்டு அந்த மாதிரி இருக்குது, ஹீட்டு தொடக்கூட முடியல. அடுத்து நான் நாய்ஸ் கேளுங்க. ஃபஸ்ட்டு இருந்தால் நாய்ஸ் கேட்க போகுது. நாய்ஸ் கேளுங்க. 1 kilometer தான் ஓட்டிக்கணும், அதுக்குள்ளே வந்து இங்கே நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஷோரூமில் கேட்டது வந்து நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணோன்னா அந்த சவுண்ட்லாம் உங்களுக்கு க்ளியர் ஆகிடுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த ஏர் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து சும்மா டம்மி கேட்கல, அவங்க ஏர் வந்து உள்ளே ஃப்ளோயாக அந்த பைப் வழியாக வர்றது மாதிரி வச்சுருக்காங்க. இருந்தாலும் வீட்டு வந்து ரொம்ப ஓவராக தான் இருக்குது. 1 kilometer தான் ஓட்டிருக்கோம். 1 kilometer ஓட்டினா ரெஸ்ட்டு வந்து 1 மணி நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ வீட்டாக அது வண்டியில் அந்த நாய்ஸும் கிடைக்கும் சேஞ்ச் ஆகுது ஃபுல்லாக. அப்படியே முன்னாடி நம்மளுக்கு அந்த ஆயில் கூலரு அந்த ரேடியேட்டர் மாதிரி அதுவும் செம்ம ஹீட்டாக இருக்குது. ஆயில் இல்லாதனாலே என்னன்னு தெரில. வண்டியில் வந்து சவுண்டும் அப்படியே சேஞ்ச் ஆகுது, ஹீட்டும் வந்து ஓவராக இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஷோரூம் பார்த்து சொல்லிருக்காங்க இதெல்லாம் சரியாயிருக்கும் டிடிசி. அப்புறம் அந்த சவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் லோகோ இதுவும் பார்த்தீங்கன்னா இழுத்தா பிஞ்சிட்டு வந்துடும்போது ஏதோ ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி இருக்குது. ஒரு பிராண்டோட லோகோ அதுவே இவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க அவங்க. பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு பிச்சரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன டிசைனுக்கு கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்ல குவாலிட்டி இல்லைன்னு போல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இழுத்த எல்லாமே பிடிங்கிட்டு வந்துடும் போல் கையோட. இல்லை ஏன்னா குத்த வண்டியில் தான் இப்படி கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில. பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்க எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. ஃபிட்டே இல்லை, இழுத்தா வந்துடும் போல் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து 500 kilometer ஓட்டியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியுதா 500 kilometer ஓட்டியாச்சு. சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்துச்சு. இந்த டைம் கீழே தெரியுதா தூள் மாதிரி, இதுதான் சர்வீஸ் இண்டிகேட்டர். கரெக்டாக 500 kilometer வந்துச்சு. அடுத்து நம்ம சர்வீஸ் விடணும், சர்வீஸ் விட்டுருவோம். சர்வீஸ் விட்ட அப்புறம் இதில் சொன்ன ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிக்கப் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி தருது, ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.